1922 ஆண்டு கோவில்பட்டியில் நரசிம்மலு ராமானுஜம் தம்பதியினரின் மகனாக பிறந்த சங்கரையா தனது சொந்த ஊரிலேயே பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் சேர்ந்தபோது விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். கல்லூரியிலிருந்து வெளியேற்றப் போவதாய் நிர்வாகம் மிரட்டிய போதும் அஞ்சாமல் சுதந்திர போராட்டத்தில் தீவிரம் காட்டினார். அந்த காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அழைத்து வந்து கூட்டம் நடத்தியவர் சங்கரையா. அதனாலேயே இறுதி ஆண்டு தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பு கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். மும்பையில் 1946 வெடித்த கடற்படை எழுச்சிக்கு ஆதரவாக மதுரையில் தடையை மீறி பேரணி நடத்தினார். இதனால் மதுரை சதி வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்ட சங்கரையா 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில்தான் விடுதலை செய்யப்பட்டார். சங்கரையா சிறையில் இருந்த காலத்தில் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் நீலம் சஞ்சீவரெட்டி, ஆர் வெங்கட்ராமன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஆகியோர் சக சிறைவாசிகளாக இருந்தவர்கள் அவர். சங்கரையாவின் 40 வயது வரையிலான வாழ்க்கையை ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமானால் ஏறுனா ரயில், இறங்கினா ஜெயில் எனலாம். தமிழ்நாடு மாணவர் சங்கத்தின் செயலாளராக தேர்வான சங்கரையா மாணவர்களை இயக்கமாக திரட்டுவதில் முன்னணியில் நின்றார். அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ள இவர் தொழிற்சங்கங்களிலும் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளில் தேர்ச்சி பெற்றவரான சங்கரையா அபாரமான பேச்சாளராக, எழுத்தாளராக, அயராத களப்பணியாளராக திகழ்ந்தார். பேச்சு, எழுத்து, களப்பணி என மூன்றிலும் சமமான வல்லமை பெற்ற அரிதான ஆளுமை அவர். ஏஐடியூசியின் தேசிய மாநாடு அன்றைய மதராஸில் 1945 நடைபெற்ற போது அதனை சிறப்பாக நடத்தியதில் இளைஞராக இருந்த சங்கரையாவுக்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த யுத்த எதிர்ப்பு கிளர்ச்சியில் வரும்பொழுது என்ன செய்யாங்கன்னா கல்லூரியில் இதை நாங்கள் ஈடுபடுவோம் சொல்லி எங்கள் சில பேரை இந்த கல்லூரி வருஷம் முடிஞ்ச உடனே உங்களை நாங்கள் டிசி கொடுத்து அனுப்பிடுவோம்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்தான் உங்களுக்கு. ஆமாம், இன்னும் சில பேருக்கு சேர்ந்து அமெரிக்கன் கல்லூரி. அமெரிக்கன் கல்லூரி உடனே சுப்பிரமணிய சர்மா தகவலை கூடி நாங்கள் இது அமலுக்கு வந்தால் காலேஜ் திறந்த உடனே போராட்டம் நடக்கும் அறிவித்தோம். அது பயந்து போய் அவங்க அந்த நோட்டீஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. நான் மறுபடியும் பிஏ அங்கே கண்டினியூ பண்ணேன். பிரிட்டிஷ் ஆட்சியில் 4 ஆண்டுகள், சுதந்திர இந்தியாவில் 4 ஆண்டுகள் என வாழ்வின் 8 ஆண்டுகளை சிறையில் கழித்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் சுமார் 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து கட்சி பணியாற்றினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பிளவு ஏற்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான போது அதன் நிறுவன தலைவர்களில் ஒருவராக சங்கரையா இருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் பொதுச் செயலாளர் பிசி ஜோஷி தொடங்கி தற்போதைய மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வரையிலும் சங்கரையா இணைந்து பணியாற்றியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ ஏடான ஜனசக்தியின் முதல் பொறுப்பாசிரியராகவும் மார்க்சிஸ்ட் கட்சியின் ஏடான தீக்கதிரின் முதல் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் சங்கரையா. மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வரை பல பொறுப்புகளை வகித்த சங்கரையா தற்போது வயது மூப்பு காரணமாக தீவிர அரசியல் பணிகளை குறைத்துக் கொண்டுள்ளார். சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமானதாக்க திமுக அரசு முனைந்தபோது முழுமையாக ஆதரவளித்து துணை நின்றவர். சங்கரையா குடும்பத்தில் இல்லாத சாதிகளே கிடையாது என்னும் வகையில் சங்கரையா தொடங்கி அவரது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் வரை அனைவருமே சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள். சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுக வென்று அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைத்த போதுதான் சங்கரையாவும் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை சங்கரையா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் அனைத்து பொது தேர்தல்களிலும் வாக்களித்தவர் என்ற பெருமையும் சங்கரையாவுக்கு உண்டு. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி தொடங்கி தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரை இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சங்கரையா கொள்கை பிடிப்பின் முன்னுதாரணம் என்றால் அது மிகையல்ல. சன் செய்திகளுக்காக ஜான்பால். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.